Hello friends, welcome to my channel. இன்றைக்கு நாங்க பார்க்க போறது சூப்பரான ரொம்ப டெலிஷியஸான milk toffee எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த milk toffee செய்யறது condensed milkல நாங்க செய்ய போறோம். அதுக்கு நீங்க முதல்லயே எல்லா தேவையான இன்கிரிடியன்ட்ஸையும் நீங்க ரெடி பண்ணி வெச்சுக்கறணும். ஏன்னா நாங்க குயிக் குயிக்கா இத செய்யும் போது கடைசியா அந்த பதம் வர நேரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா தான் நாங்க ட்ரேக்கு ஊத்தி நாங்க ஷேப் அப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். முதல்ல நான் இந்த மாதிரி காஷ்யூ நட்ஸ் எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி வெச்சுக்கறேன். ஒரு ஸ்குவாஷ் ஷேப் ட்ரே எடுத்துக்கோங்க. அதுக்கு பேக்கிங் ட்ரேயாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து அதில் பட்டர் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நாங்கள் ஒரு பேனில் குக்கர் ஆன் பண்ணாதீங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு பேனில் நாங்கள் 1 டின் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துருக்கிறேன். இந்த ஃபுல் டின்னையும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 320 ml இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டின்ல நீங்கள் உள்ள மில்க் எல்லாம் இதில் இந்த பேனில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டின் கோல்டு வாட்டர் எடுத்து மிச்சம் அதில் இருக்கிற மில்க் இதெல்லாம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு காரணம் நாங்கள் இதில் ஆட் பண்ணுற சுகர் வந்து கரையணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த சுகர் வந்து 300 கிராம் எடுத்துருக்கிறேன். இந்த 300 கிராமையும் இந்த மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு முதல்ல நல்லா இதை கரைச்சிக்கோங்க. மில்க்கும் இந்த வாட்டர் இந்த சுகர் இது எல்லாமே நல்லா கரையிற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறின பிறகு இந்த மில்க்குண்ட திக்னஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு திக்னஸ் குறைவாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் திக்னஸ் குறைகிற நேரத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கரை ஆன் பண்ணிவிட்டு கை விடாமல் கிளறிக்கோங்க. இந்த ஒரு 5 மினிட்ல இந்த மாதிரி மில்க் வந்து நல்லா பொங்கி இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நீங்கள் வந்து மீடியம் ஹீட்டுக்கு நீங்கள் உங்களோட குக்கரை வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே நாங்கள் வந்து இதை கிளறி விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அடுத்த 5 மினிட்ல நீங்கள் வந்து நல்லா லோ பண்ணிக்கோங்க. நல்லா குக்கரை வந்து லோ உள்ளே வச்சுக்கோங்க. லோவில் வச்சிங்கன்னா தான் நாங்கள் வந்து அடிப்பிடிக்காமல் இந்த மில்க் மெய்டை செய்து எடுக்க முடியும். நீங்கள் முதல் 5 மினிட்ல வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அடுத்த 5 மினிட்ல வந்து லோ லெவலில் வச்சுக்கோங்க. உங்களோட குக்கரை லோ லெவலில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க. கைவிட்டிங்கன்னா அடியில் வந்து அடிப்பிடிக்க பார்க்கும். அதே நேரத்தில் மில்க் மெய்ட் டாஃபியும் சரியாக வராது. இந்த மாதிரி நல்லா கிளறிக்குங்க. நல்லா பொங்கி நல்லா கிளறுங்க. இப்போ நான் இந்த குக்கரை வந்து லோவுக்கு வச்சுட்டேன், லோவுக்கு குறைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பொங்கி இருந்ததை விட இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மில்க் மெய்ட் வந்து திக் ஆகிக்கிட்டு வருது. இப்போ நல்லா குறைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நாங்கள் நல்லா குறைச்சி வச்சுக்குவோம். இப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 12 மினிட் இருக்கும் நான் கைவிடாமல் கிளறிக்கிட்டே வரேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா திக் ஆகிருச்சு. நம்மளோட மில்க் வந்து நல்ல திக்னஸ்ஸை கொடுத்துருக்குது. ஒரு 12 to 15 மினிட்டுக்குள்ளே நீங்கள் வந்து நாங்கள் நறுக்கி வச்சுருக்கிற காஷ்யூ நட்ஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் காஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணுற நேரம் நாங்கள் குக்கரை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் காஷ்யூ நட்ஸ் வந்து உடனே டக்குன்னு அடிபிடிக்க பார்க்கும். அதனால் நாங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறிக்குவோம். இந்த கிளறின பிறகு இந்த 1 மினிட் இப்படியே ஆஃப்லேயே வைங்க. வச்சுட்டு நல்லா கிளறிக்கோங்க. 1 மினிட் ஆனதுக்கு பிறகு நீங்கள் குக்கரை ஆன் பண்ணிவிட்டு லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் நான் இதில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற வெனிலா எசன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லோவில் வச்சுட்டு ஹீட்டை லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நாங்கள் எவ்வளோ தூரம் கைவிடாமல் கிளறுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் அடிபிடிக்காமல் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்மளோட டாஃபியை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடையில் நீங்கள் ஸ்பூனால் எடுத்து ஊற்றி பார்க்கும்போது அது லிக்விட் மாதிரி அப்படியே விழுந்ததுன்னா இது வந்து சரியான பதம் இல்லை. அந்த பதம் சரியான வார நேரத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் இது வந்து
கிட்டத்தட்ட 20 minutes, 25 minutes நான் இந்த மாதிரி கிளறிகிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா திரும்ப திரும்ப நல்லா கிளறிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் ஏற்கனவே எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறது தான். இதனால் ஏன்னா கை விட்டோம்னா கையில் வந்து அடிப்பிடிக்க பார்க்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான ஸ்டேஜ். இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இன்னும் ஒரு 5 minutes நாங்கள் இதில் கொஞ்சம் விடலாம். ஏன்னா இந்த ஸ்பூனால் நீங்கள் இப்படி ஊற்றும் போது கொஞ்சம் கூட லிக்விட் மாதிரி ஊற்றாமல் நல்லா ட்ராப்பாக விழுகணும். திரும்ப ஒருக்க நான் இதை வந்து உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் நிறைய வர பார்க்குது. இதுதான் சரியான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்குவோம். இந்த பட்டர் ஆட் பண்ணும்போது எல்லாமே இந்த கஸ்டர்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி பேனில் ஒட்டாமல் வர பார்க்கும். அதனால் இந்த டைமில் நாங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் அதிலேயே நாங்கள் நல்லா கிளறிக்குவோம். இப்படி கிளறும் போது பபிள்ஸ் எல்லாம் நிறைய வரும். அதே மாதிரி இந்த இப்போ ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். இந்த டஃபியை நீங்கள் எடுத்து இப்படி ஊற்றும் போது இந்த மாதிரி கட்டியாக விழணும். அது சரியான பதம். இப்போ நாங்கள் இன்னொரு பேனுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நாங்க ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சிருக்க பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பேனுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த சூடு ஆறுறதுக்கு முன்னிக்கு இதை லெவல் பண்ணி நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் தட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி தட்டி ஃபுல்லாக ஷேப் பண்ணிக்கோங்க. மேலே எல்லாம் நல்லா ஷேப் பண்ணிவிட்டு இந்த உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னா நீங்கள் அதே மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த சூட்டிலேயே இந்த சூடு இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் மார்க் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் மார்க் மட்டும் முதல்ல வச்சா காணும். பிறகு நல்லா கூல்டவுன் ஆனதும் இது 1 hour ஆகும். கூல்டவுன் ஆகிறதுக்கு 1 hour பிறகு நீங்கள் இதை சும்மாவே நீங்கள் உடைச்சே எடுக்கலாம். நாங்கள் சரியான பதத்தில் நாங்கள் எடுப்போமாக இருந்தால் நாங்கள் இதை வந்து சும்மா கட் பண்ணும் போதே இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டாக லைட்டாக தான் நான் மார்க் மட்டும்தான் வச்சேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான மில்க் டாஃபி ரெடி ஆகிருச்சு. இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பதம் தான் முக்கியம். நாங்கள் சரியான அந்த டைமிங்கில் நாங்கள் எடுக்கலாட்டி இது வந்து ரொம்ப ரொம்ப டாஃபி மாதிரி ஆகிடும். கடித்து சாப்பிடக்கூடிய மாதிரி. ஆனால் அது வந்து ரொம்ப ஹார்டாக போயிடும். நீங்கள் சரியான பதத்தில் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக உடைக்கக்கூடிய மாதிரியான ஒரு மில்க் டாஃபியை நீங்களும் செஞ்சு எடுக்கலாம். நீங்கள் இந்த ட்ரேயை இப்படி திருப்பினாலே மில்க் டாஃபி வந்து கீழே விழுந்துடும். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே பட்டர் பூசி வச்சுருக்கிறதுனால இது வந்து உடைஞ்சிரும். இப்போது நான் பார்த்தீங்கன்னா இதை நான் சின்ன சின்ன பீசஸாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணக்கூடிய மாதிரி இதே ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா நீங்களும் இந்த மில்க் டாஃபியை நீங்கள் சூப்பராக செஞ்செடுக்கலாம். ரொம்பவே யம்மியானது. டீ கூட நீங்கள் இதை எடுத்து குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். சும்மாவும் சாப்பிடலாம். ரொம்ப ஸ்வீட்டாகவும். நீங்கள் எனி ஒகேஷனுக்கு இதுகளை நீங்கள் வந்து செய்து யாருக்குனாலுமே சர்வ் பண்ணலாம். நீங்களும் இதை செய்து பாருங்கள். தேங்க்யூ.